விடுதலை புலிகளின் தலைவர் விரைவில் வெளிக்கு வருவார். இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல். விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இல்லை, இலங்கை ராணுவம் பதில். யாழில் குவியும் சடலங்கள், போலீசாரை திணறடிக்கும் வாக்குமூலம். முடிந்தால் 100 பேரை அழைத்து வந்து கூட்டம் ஒன்றை நடத்தி காட்டுங்கள், பிரதமர் விடுத்துள்ள சவால். வசந்த முதலிக்கேவின் விடுதலையை சவாலுக்குட்படுத்தி சட்டமா அதிபரின் மறுசீரமைப்பு மனு. 13 முழுமையாக அமுலாக்க இந்தியாவின் தலையீடு அவசியம், தமிழ் தலைவர்கள் கோரிக்கை. அமெரிக்காவை தொடர்ந்து கனடா வான்பரப்பில் பறந்த மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. சமஷ்டிக்கு நாம் கடும் எதிர்ப்பு, ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார. விடுதலை புலிகளின் தலைவர் விரைவில் பொது இடங்களுக்கு வருவார் என இந்திய தந்தி டிவியில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் நலமுடன் உயிருடன் உள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் நலமுடன் இருப்பது ஈழத் தமிழர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டுவிட்டது. அவருடன் தொடர்பில் தான் உள்ளோம் என உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழனிடுமாறன் தெரிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பிரபாகரனின் அனுமதியின் பேரிலே செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுகின்றது. விடுதலை புலிகளின் தலைவரின் மனைவி மகளும் நலமுடன் உள்ளனர். உரிய நேரத்தில் மக்கள் முன் வருவார். விடுதலை புலிகளின் தலைவர் எங்கு உள்ளார் என்பது தற்போது அறிவிக்க இயலாது. தமிழக அரசும் மக்களும் விடுதலை புலிகளின் தலைவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இலங்கையில் ராஜபக்சர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்திருப்பதனால் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2009 May 18 இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் விடுதலை புலிகளின் தலைவர் உயிரிழந்து விட்டதாக இலங்கை ராணுவம் அறிவித்திருக்கின்றது. மேலும் இவர் உயிரிழந்தமைக்கான ஆதாரம் தம்பசம் உள்ளதாக இலங்கை ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரவிகேரத் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அத்தியடி பகுதியில் பெண்ணொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்தியடி பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய சுப்பிரமணியம் கலாநிதி என்பவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். தமது வீட்டுக்கு வீட்டு வேலைகளை செய்வதற்கும் ஆடுகளுக்கு இலைகளை வெட்டவும் என ஒருவர் வருகிறவர் எனவும், அவர் நேற்றைய தினமும் வந்திருந்த போது நான் வீட்டுக்குள் இருந்தேன், அம்மாதான் அவருடன் கதைத்துக் கொண்டிருந்தார். பிறகு இருவரும் வாக்குவாதப்பட்டதும் கேட்டது. சிறிது நேரத்திற்குள் அம்மா பெரிய சத்தமாக கத்தினார். சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த போது அம்மா இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த நபரை அவ்விடத்தில் காணவில்லை என போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையின் போது இறந்தவரின் மகள் வாக்குமூலம் அறிவித்துள்ளார். மரக்கட்டையொன்றினால் தாக்கிய பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், சந்தேக நபர் தொடர்பிலான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவும், அவற்றின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் தொண்டமானாறு பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து வயோதிபர் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருக்கின்றது. கெரடாவில் தெற்கு தொண்டைமானாற்றை சேர்ந்த 72 வயதுடைய ஆரன் பாலசிங்கம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். வீட்டிலிருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவில் உள்ள தோட்டக்கிணற்றில் இருந்தே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முடிந்தால் 100 பேரை அழைத்து வந்து கூட்டம் ஒன்றை நடத்தி காட்டுங்கள் என சுதந்திர மக்கள் சபையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சவால் விடுத்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு மொட்டு கட்சியினருக்கு வேட்பாளர்கள் இல்லை என சிலர் கூறினர். ஆனால் ஆட்சியின் இருப்பு மொட்டு கட்சி வசம்தான் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. ஏசி அறையில் இருந்து கொண்டுதான் பீரிஸ் கருத்துக்களை வெளியிடுகின்றார். முடிந்தால் 100 பேரை அழைத்து வந்து கூட்டம் ஒன்றை நடத்தட்டும் எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளர் வசந்த முதலிக்கேயை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்த கொழும்பு பிரதான நீதவான் வழங்கிய உத்தரவின் சட்டப்பூர்வமான தன்மையை சவாலுக்குட்படுத்தி சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மறுசீரமைப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து வசந்த முதலியை விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் ஜனவரி 31 வழங்கிய உத்தரவை மீளப்பெறுமாறு சட்டமா அதிபர் இந்த மீள்திருத்த விண்ணப்பத்தின் ஊடாக கோரியிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்ட விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்க நீதவான் நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு முன்னர் சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றம் விடுவித்ததாக சட்டமா அதிபர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முத்தரப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டுமெனவும் அதை இந்தியாவால் மாத்திரமே செயல்படுத்த முடியும் என்றும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களில் ஒருவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்திய மத்திய இடை அமைச்சர் எல் முருகனிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்துடன் இந்திய பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டுமென மற்றொரு தமிழ் அரசியல் கட்சியின் தலைவரான செல்வம் அடைக்கலநாதன் கோரியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இந்திய மத்திய இடை அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரை யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தித்திருக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் தலைவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்ட சிலர் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கோரியிருந்தனர். அவ்வாறு கோரிக்கை வைப்பதன் ஊடாக மாத்திரமே அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் இலங்கை தமிழர்கள், இலங்கை அரசாங்கம், இந்திய அரசு என்ற முத்தரப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அதை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்து தருமாறு இந்த சந்திப்பில் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தயவு செய்து சமஷ்டி தீர்வை கேட்க வேண்டாம் என தமிழ் தலைவர்களிடம் சொல்கின்றோம். சமஷ்டிக்கு நாம் கடும் எதிர்ப்பு. ஒருபோதும் சமஷ்டி தீர்வை நிறைவேற்றவே முடியாது என ராஜாங்க அமைச்சர் கே டபிள்யூ சாந்த் பண்டாரு தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை கேட்பது அரசியல் தீர்வைத்தான். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடக்குக்கு செல்கின்ற போது தமிழ் மக்கள் அரசியல் தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்கின்றனர். தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒற்றையாட்சிக்குள் அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது என்றும் நாட்டை பிரிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி கூறி வருகின்ற போதிலும் சிலர் ஜனாதிபதிக்கு எதிராக அரசியல் தீர்வுக்கு எதிராக பேசி வருகின்றனர். தமிழ் தலைவர்களிடம் ஒன்றாக சொல்ல விரும்புகின்றோம். தயவு செய்து சமஷ்டியை தீர்வை கேட்க வேண்டாம். சமஷ்டிக்கு நாம் கடும் எதிர்ப்பு. ஒருபோதும் சமஷ்டி தீர்வை நிறைவேற்றவே முடியாது. தமிழ் தலைவர்கள் சிலர் உண்மையில் தீர்வை விரும்பவில்லை. தீர்வு கிடைத்துவிட்டால் அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. இதனால்தான் அவர்கள் வழங்கப்பட முடியாத சமஷ்டி தீர்வை கேட்கின்றனர். நாம் ஒற்றையாட்சிக்குள் தீர்வை வழங்க தயார். அரசாங்கம் தேர்தலை ஒத்தி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. பொருளாதார பிரச்சினை என்று வரும்போது அது இந்த நாட்டிற்கு மட்டும் உரியது அல்ல, முழு நாட்டிலும் உள்ளது. இங்கிலாந்தில் இப்போது வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்கின்றது. இப்போது எமது நாட்டில் பொருளாதார பிரச்சினை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த வருட இறுதிக்குள் நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவோம். மக்கள் அனைவரும் எமது இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கே டபிள்யூ சாந்த பண்டாரு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை தொடர்ந்து கனடா வான்பரப்பில் பறந்த மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. வெள்ளை நிற ராட்சத பலூன் அமெரிக்காவில் கனடா நாட்டின் எல்லையொட்டி அமைந்துள்ள மொண்டான மாகாணத்தின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த வேளையில் வெள்ளை நிற ராட்சத பலூன் கடந்த 4வது போர் விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அந்த பலூன் சீனா அனுப்பிய உளவு பலூன் என்றும் பல ஆண்டுகளாக இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளில் சீனா பலூன் மூலம் உளவு பார்த்ததாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்த சீனா அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது உளவு பலூன் அல்ல என்றும் வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட பலூன் வழிதவறி அமெரிக்காவிற்குள் சென்றுவிட்டதாகவும் கூறியது. அமெரிக்காவில் பறந்த மர்ம பொருள் எனினும் சீனாவின் இந்த கூற்றை ஏற்க மறுக்கும் அமெரிக்கா நிச்சயமாக அது உளவு பலூன் என்றும் அந்த பின்னணியில் சீனா அரசு மற்றும் அதன் ராணுவம் இருப்பதாகவும் கூறி வருகின்றது. இதனிடையே உளவு பலூன் சர்ச்சை அடங்குவதற்குள் கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் 40,000 உயரத்தில் மர்ம பொருள் ஒன்று பறப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஜனாதிபதி ஜோ பைடனின் உத்தரவுப்படி வெள்ளிக்கிழமை அந்த மர்ம பொருளை அமெரிக்கா போர் விமான ஏவுகணையை வீசி சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது.